ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனநதி ஃபேமிலி. நிறைய மருத்துவ குணம் கொண்ட வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் துவரம் பருப்பு போட்டு வாழைத்தண்டு கூட்டு பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே டேஸ்டானது கூட சூப்பராக இருக்கிற இந்த வாழைத்தண்டு கூட்டு பொரியலை எப்படி செய்யலன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாரை இல்லாமல் எப்படி வந்து வாழைத்தண்டை சுத்தம் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். சின்ன சின்ன லேயராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற அந்த நாரை புறமே எடுத்துடலாங்க. நாரை எடுத்துகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாரை இல்லாமல் வாழைத்தண்டு கூட்டு வச்சிடலாம். கட் பண்ண வாழைத்தண்டை எல்லாத்தையும் தயிர் அல்லது மோர் ஊற்றி வச்சுருந்தா தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கிறோங்க. அப்போ தான் வந்து வாழைத்தண்டோட நிறம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாலே போதும், வாழைத்தண்டில் நாரே இருக்காது, சூப்பராக கிடச்சிருங்க. இருந்தாலும் ஒன்று ரெண்டு வாழைத்தண்டில் நார் இருக்க தான் செய்யும். அதை எப்படி நம்ம சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்னக்கறிக்கி அல்லது குச்சி ஏதாவது எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டை போட்டால் தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அங்கே இங்கே இருக்கிற வாழைத்தண்டில் உள்ள நாருமே வந்துடும். இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வாழைத்தண்டு கூட்டில் நாரே இருக்காது. வாழைத்தண்டில் கிடச்ச நாரை புறமே நம்ம திரியை யூஸ் பண்ணிக்கலாங்க, விளக்கு கேத்துற திரியாக. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை பூராமே குக்கரில் சேர்த்துக்கலாங்க. துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் கிட்டே எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா கழுவி இது கூடயே சேர்த்துக்கிறேன். துவரம் பருப்பு தான் போடணுன்ற அவசியம் இல்லைங்க. சிறுபருப்பு அல்லது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்களே அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு போட்டோன்னு கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 4-5 விசில் அடிக்க விடுறேன். 4-5 விசில் வர்றதுக்குள்ளேயும் நம்ம தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டே இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். சீரகம் போடுறது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். உளுந்து கொஞ்சமாக போட்டுட்டு கருகப்பில் ஒரு கொத்து, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டவத்தல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பட்டவத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வாழைத்தண்டு வேக வைக்கையில் உப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுங்க. வேக வச்சுருந்த வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடயே அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இது கூடயே தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து சாதத்துக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கெட்டியாகவே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சாதத்துலேயே போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 தேங்காய் சில்ல எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் போடுறது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், ப்ளஸ் வந்து தொட்டுக்கவும் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வாழைத்தண்டுன்றதை கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா வாழைத்தண்டில் இருக்கிற நாரப்புறமே நம்ம எடுத்தனால வாழைத்தண்டு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. நம்ம அனநதி ஃபேமிலி சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிவிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டாலே போதுங்க. உங்களுக்கு என்ன பதத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இதே ஸ்டேஜ்லேயே சாதத்தில் போட்டு சாப்பிடணுன்னா நீங்கள் அப்படியே அமர்த்திடலாம் அடுப்பை. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லுக்கே அட்டகாசமாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பருப்போடு வச்சு சாப்பிடல வாழைத்தண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா வகையான புளிக்குழம்புக்கும் சூப்பரான சைட் டிஷ்ங்க இது. கிட்னியில் கல் இருக்குன்றவங்க வாரத்தில் ஒரு தடவை இதை சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.